காலேஜ் ஆஃபீஸ் வீடுன்னு ரெகுலராக போயிட்டுருக்கிற நம்மளோட லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வேணுங்க. அந்த சேஞ்சை சந்தோஷமாக மாற்றுற பல இடங்களையும் விஷயங்களையும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வர நிகழ்ச்சி தான் இடம் பொருள் ஆவல். அற்புதமான கலை. அந்த கலையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஓவியர்கள் தங்களுடைய ஆசைகள் கற்பனைகள் எல்லாம் பெயிண்டிங்ஸ் மூலயமா தான் வந்து டேலண்ட்டாக வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்ஸ் ரியலிஸ்டிக்காகவும் 3D எஃபெக்டாகவும் இருந்தால் பார்க்கவே எவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் கிளிக்கார்ட் மியூசியம். ரொம்ப அட்ராக்டிவான பெயிண்டிங்னா அது இதுதாங்க. 3D ஆர்ட்ல போட்ட தீமா வச்சு ரொம்பவே இன்னோவேட்டிவா கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த பின்னாடி இருக்கிற பில்டிங் பாத்தீங்கன்னா இது ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ் பேரு வெனிஸ். வெனிஸ்ல நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு டிராவல் பண்ணிட்டு போட்லயே டிராவல் பண்ணிட்டு போற மாதிரி தீமை கிரியேட் பண்ணிருக்காங்க. வெனிஸ்க்கு போக ஆசைப்பட்டவங்க இங்க வந்து அவங்க கனவு நனவாகும்னு சொல்லலாம். அவ்வளோ ரியலிஸ்டிக்கா வந்து இங்க இந்த பிளேஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஹாய் ஹாய். ஸோ இங்கே இருக்கிற நிறைய பெயிண்டிங்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் தீமில் ரொம்பவே அழகாக இருக்குது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்டிக் ஒர்க் இருக்குது. ரியலிஸ்டிக்காக இருக்கும். இங்கே பிக்சர்ஸ் எடுத்தோன்னா ரொம்ப ரியலிஸ்டிக் ஃபீல் கிடைக்கும். நிஜமாலே அங்கே போய் நிற்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். லைக் இங்கே இருக்க ஹாலோவின் பிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமாக நிஜமாலே ஒரு ஹாலோவின் வீக் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நாங்கள் வந்து சிட்டியில் இன்டீரியராக இருக்கிறதால இங்கே இந்த மாதிரி ஒரு பிளேசஸ்லாம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். வி ரியலி என்ஜாயிங் இட். நமக்கூட இப்போ கிளிக்கார்ட் மியூசியமோட ஃபவுண்டர் சிஇஒ அண்ட் ஆர்டிஸ்ட் ஏபி ஸ்ரீதர் இருக்காங்க. வணக்கம் சார். ஸோ இந்த கிளிக்கார்ட் மியூசியம் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி உருவாச்சு அண்ட் அந்த 3D ஆர்ட்டோட ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் மேலும் இதை எப்படி டெவலப் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக 3D இது எப்படி இந்த ஐடியா வந்ததுன்னா ரெகுலராக ஃபாரின் ஆர்ட் ஷோஸ் போயிட்டுருந்தேன். ஒரு 64 ஷோஸ் வேர்ல்டு வைடாக பண்ணியிருக்கேன். அப்போ போகிறப்போ ஃபஸ்ட் டைம் வந்து சிங்கப்பூரில் வந்து சென்தோஷாலையும் சன்டெக்லேயும் இது பார்த்தேன். ஸோ நல்லாயிருக்கு. ஆர்ட் கேலரி ரெகுலர் ஆர்ட் கேலரி ஃபுல்லாக ஒரு போரிங்காக இருக்கும். என்னென்னா ஒரு பெயிண்டிங் வந்து ஒருத்தரோட கனெக்டே ஆகாது. ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் பிடிக்கும், ஒய்ஃபுக்கு ரியலிஸ்டிக் பிடிக்கும், குழந்தைக்கு வந்து ஃப்ளோரல் பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய மைண்ட் செட் வேறு வேறு மாதிரி இருக்கும். இங்கே எல்லோரும் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. இது எல்லோரும் உள்ளே நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்போ பார்த்தா இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. புக்கெட்டில் இருக்குது, கேலில் இருக்குது, ஹாங்காங்கில் இருக்குது, எல்லாம் விசிட் பண்ணேன். ஸோ அப்புறம் ஒரு 3.5-4 இயர்ஸ் அது ஹோம் ஒர்க் பண்ணேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அது இங்கே கொண்டு வரலாம் இந்தியாவுக்கு. ஏன்னா உலகத்தில் 12 நாட்டில் 42 இடத்துல இருக்குது. ஸோ இந்தியாவில் இது ஃபஸ்ட்டு ட்ரிகார்ட் மியூசியம். இது வரைக்கும் 9 மியூசியம் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசியாக கலிஃபோர்னியாவில் பண்ணியிருக்கேன், அமெரிக்காவோட முதல் ட்ரிகார்ட் மியூசியம். ஸோ இந்த 3D ஆர்ட்டை எப்படின்னா ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா பெயிண்டிங்கும் வந்து ஸ்ட்ராட்டிக்காக இருக்கும். ஒரு மாதிரி இதில் மட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்க்குறப்போ நம்ம ஆர்ட்டோட கனெக்ட் ஆகலாம். அந்த லைட்டிங்கில் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் 3D. இது வந்து நம்ம ஒன்றும் க்ரியேட் பண்ணல. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சர்ச்லேயும் எல்லாத்துலேயுமே இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஆர்மினியன் ஸ்ட்ரீட் சர்ச்சில் ஒரு பெயிண்டிங் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ அது எங்கேருந்து பார்த்தாலும் ஜீசஸ் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கண் வந்து அந்த 3D பெர்ஸ்பெக்டிவில் அந்த ஐஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இதை மொத்தமாக சேர்த்து இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா பெயிண்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெசேஜ் சொல்லும். இந்த பெயிண்டிங்லேயும் வந்து ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்குது. ஆதாம் ஏவாலோட ஹிஸ்ட்ரி பற்றி இந்த பெயிண்டிங் சொல்லுது. எல்லாருக்குமே ஆதாம் ஏவாலோட ஸ்டோரி தெரியும். அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்ட உணவு அது அப்படின்னா அது வந்து ஆப்பிள் தான். ஸோ இப்போ வந்து இதை சாதாரணமாக பார்க்கும்போது எல்லா பெயிண்டிங்ஸுமே இன்கம்ப்ளீட் தான். நம்ம போய் இன்ட்ராக்ட் பண்ணால் தான் அது கம்ப்ளீட் ஆகுது. அதனால தான் அது 3D டைமென்ஷன் பெயிண்டிங்னு சொல்கிறாங்க. நம்ம இல்லாமல் ஒரு பெயிண்டிங்கை இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தா அது வந்து 2D டைமென்ஷன். ஸோ எல்லா பெயிண்டிங்ஸும் வந்து நம்ம கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இந்த பெயிண்டிங்கும் அப்படி தான் ரொம்ப அழகாக இன்னோவேட்டிவாக கிரியேட் பண்ணியிருக்காங்க.
ஆக்சுவலி இந்த பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா ஏதோ மரத்துல இருந்து ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வர மாதிரியே இருக்கு, நம்மளை தாக்க வர மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி இங்கே ஃபஸ்ட் டைம் வரும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க இது மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்ட்டு. ஸோ வந்து பார்த்தா இங்கே நிறைய இமேஜஸ் இருக்குது, இமேஜில் வந்து ஒரு ஒரு இமேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூ கேன் லைக் போஸ்ட் வந்து நீங்கள் வந்து இப்படி வேணால் தரலாம், இப்போ நீங்கள் ஒரு மங்கி பார்த்தீங்கன்னா மங்கி ஒரு செல்ஃபி மாதிரி ஒரு போஸ்ட் தருது, அது கூட நம்ம சேர்ந்து வந்து ஒரு போஸ்ட் தரலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. தரோலி என்ஜாய்ட் இட் வாஸ் லைக் கூல், நிறைய கிட்ஸ் வந்து இங்கே வந்து என்ஜாய் வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கிருந்து பார்த்தா ப்ரூஸ்லேன் அப்படியே உதைக்கிற மாதிரியே இருக்கு. இந்த பெயிண்டிங்கோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லியோட அந்த ஹீரோயிசம், அந்த ஸ்டண்ட் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரேம் விட்டு அவர் கிக் பண்ணி வெளியில் அந்த ஃப்ரேமே உடச்சிட்டு வெளியில் வர மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. கண்டிப்பாக நான் ப்ரூஸ்லியோட ஒரு செல்ஃபி எடுக்க போகிறேன். ஸோ இதை இன்னும் எப்படி டெவலப் பண்ண போறீங்க? டெவலப் பண்ணலன்னா இப்போ இதை எல்லாம் இப்போ முதல் நாள் வந்து லான்ச் பண்ணுறது ஃபர்ஸ்ட் நான் கமல் சார்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன், ரொம்ப நல்லா இருக்கு ஐடியா. நாங்கள் அடுத்து பிசி சார்கிட்ட பார்ட்டி பண்ண எல்லாரும் பார்த்தாங்க விவேக் அண்ணன். ஸோ அப்புறமா என்னாச்சு, இப்போ ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாம் பேசுகிறப்ப வேணும் இது நடக்குமா அது நடக்குமானா, அப்போ ஒருத்தர் ஒரு க்ளூ கொடுத்தாங்க, நீங்கள் வந்து யாராவது இப்போ நம்ம இல்லாதவங்க எல்லாம் இப்போ நேரில் பார்த்தா எப்படி இருக்குன்ற விஷயம் பண்ணலாமே, நம்ம ஆளுங்க இல்லையே இந்த ஃப்ரேம், நல்லா இருக்கு ஐடியான்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் பண்ணேன். அப்புறம் அப்துல் கலாம் படம் வந்து பார்த்துட்டு அப்புறமா அப்துல் கலாம் வீட்டில் இப்போ ராமேஸ்வரமில் அவங்க வீட்டில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் அந்த பெயிண்டிங் வச்சுருக்காங்க. இப்போ அப்துல் கலாமோட ஸ்னாப் எடுக்க முடியாது, ஆனால் நீங்கள் அந்த மியூசியம் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அப்துல் கலாம் பெயிண்டிங்கோடு சேர்த்து அவர் உங்களுக்கு பிளான் கொடுக்குற மாதிரி நான் ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கேன், அதை எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எம்ஜிஆரோட கை கொடுக்கலாம், எம்ஜிஆரோட பாட்டு பாடலாம், எம்ஜிஆரோட ஃபைட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு 100 ஸ்கெச்சஸ் ஆஃப் எம்ஜிஆர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சத்யம் சினிமாஸோட டைஅப் பண்ணிவிட்டு செலிப்ரிட்டி மியூசியம் பண்ணலாம், ராஜித் கமல் விஜய் சார் எல்லாரு கூடயும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப சீக்கிரம் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வேறு லெவல் எப்படி இல்லை, அடுத்து லைவ் ஆர்ட் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பெயிண்டிங் உயிர் வந்தால் எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கிட்ட போனால் பெயிண்டிங் வந்து 4D அந்த மாதிரி கிட்ட வந்தால் அது கண்ணை முழிச்சு பார்க்குறது, மோனலிசா கிட்ட போனால் ஸ்மைல் பண்ணுற மாதிரி அந்த ஹோம்ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு மியூசியம் சிங்கப்பூரில் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு. ஓகே சார். ஸோ நம்ம சென்னை பீப்புள் கிட்ட இதோட வரவேற்பு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நான் இவ்வளோ தூரத்துக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1,600,000 ஃபோட்டோகிராஃப்ஸ் மேலே அங்கேருந்து எடுத்துருக்காங்க, கூகுளில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஸோ சண்டேலாம் உள்ளே நிற்க முடியாத அளவுக்கு க்ரௌட் இருக்குது. இப்போ ஒருத்தங்க பார்த்துட்றாங்க, பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, அதை பார்த்துட்டு எங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம். இப்போ எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்டோட ஹிட்டே. நிறைய பேர் சினிமா பீச் பார்க்குன்னு போவாங்க, சில பேர் யூஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, அண்ட் நிறைய பேருக்கு ஆர்ட் கேலரி பெயிண்டிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆர்ட் கேலரிக்கு நான் புதுசாக வரும்போது உள்ளே ஏதோ நார்மல் பெயிண்டிங்ஸ்னால் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இங்கே இருக்கிற எல்லா பெயிண்டிங்ஸும் 3D எஃபெக்டில் ரொம்ப இனோவேட்டிவாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு பெயிண்டிங்லேயும் மெசேஜ் அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் எல்லா பெயிண்டிங்ஸ்க்கும் உயிர் கொடுக்குற மாதிரி இருந்தது. இந்த பிளேஸ் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இங்கே வந்தால் கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். எல்லா குடும்பத்திலையும் கண்டிப்பாக ஒரு பெட் லவர் இருப்பாங்க. தன்னுடைய குழந்தைய பாதுகாக்கிற மாதிரியே அந்த பெட்டை ரொம்ப அழகாக பராமரிப்பாங்க. நம்ம இப்போ வந்திருக்கிற இடமும் அந்த மாதிரி ஒரு இடம் தான். இந்த இடம் பேர் ஹாஸ்டல் ஃபார் டாக்ஸ். இங்கே வந்து டாகை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு டாகுக்கும் தனி ரூம் அலாட் பண்ணி அந்த டாகை வந்து அழகாக குளிப்பாட்டி ஃபீட் பண்ணி நிறைய ரொம்ப அழகாக பராமரிக்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே எந்த விதமான பிரீட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான டாக்ஸ் இருக்குது, அது என்னென்னலாம் பண்ணுது, அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம என்னன்னு உள்ள போய் பார்த்துடலாம். நிறைய பாசக்கார பசங்க இருக்காங்க. இப்போ நம்ம கூட இருக்கிறது இந்த ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராகவும் இந்த ஹாஸ்டலோட இன்சார்ஜாகவும் இருக்கிற லக்ஷ்மி மேம் தான். வணக்கம் மேம். ஸோ இந்த ஹாஸ்டல் வந்து நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க? இது ஆரம்பித்ததோட உங்களோட மெயின் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஃபேஷனாக ஆரம்பிச்சிங்களா இல்லை உங்களுக்கு? இது வந்து ஆரம்பித்தது வந்து ஜான்வரியில் ஆரம்பித்தோம், 2016 ஜான்வரியில் ஆரம்பித்தோம். இது ஆரம்பித்ததுனுடைய
கான்செப்ட் என்னன்னாக்க, நம்ம நிறைய பெட்ஸ் வீட்டில் வளர்த்துட்டு இருப்போம். அதை வந்து எங்கேயாவது வெளியூர் போகிறதுனா யார்கிட்ட விட்டுட்டு போகிறதுன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாயிடும். யார் வீட்லையாவது விடலாம், இல்லை என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் அது யாராவது ஒருத்தர் பாதுகாப்பாகவும் நம்ம வரும் வரையும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாருந்தாக்க, அதை வந்து போகிறவங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மன நிம்மதியோடு எங்கேயாவது போகிறதா இருந்தால் போயிட்டு வருவாங்க. இதுதான் மெயின் கான்செப்ட். இதுதான் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வி வில் ஸ்டார்ட் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ மற்ற வெளியிடத்துக்கும் இங்கே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? வெளியிடத்தில் வந்து நார்மலாக எப்படி இருக்கும்னா, இட் இஸ் ஏசி ரூமாக இருக்கும். ஏசி ரூமில் வந்து ஒரு 10-15 டாக்ஸ் வந்து செப்பரேட் கேஜஸ் போட்டு அது உள்ளே இருக்கும். அது வந்து எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக சென்ட்ரலைஸ்டு ஏசி பண்ணியிருப்பாங்க. எல்லா டாகும் ஒன்று இருக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு டாக் ஏதாவது ஒரு நோய் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து உடனே அடுத்ததுக்கு பரவிடும். அந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்றதுனால தான் வி வில் ப்ரொவைட் இண்டிவிஜுவல் ரூம்ஸ். இண்டிவிஜுவல் ரூம்ஸ் வித் டைல்டு ஃபெசிலிட்டிஸ், வித் இண்டிவிஜுவல் ஃபேன், அந்த மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் என்ன நம்மளுக்கு பேசிக்காக என்ன வரும்னா, ஒரு டாகோடைய டிசீஸ் இன்னொரு டாக்கு போகாது, பரவாது. அதனால நம்ம இந்த கென்னல் காஃப் மாதிரி இருக்கிற டிசீஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். நீங்க சொல்றதை கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு மேம். நம்ம உள்ள போய் என்னென்ன டாக்ஸ் எல்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். லேப்ரடார், இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே, எப்பவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. தே கேம் ஃபார் 1 வீக். தவிர்த்து அழகான குட்டி முயல்கள், பறவைகள், கேட்ஸ், இந்த மாதிரி நிறைய பெட்ஸ் இங்க வச்சிருக்காங்க.
பிறந்த குழந்தையை நம்ம எவ்வளோ அழகாக பராமரிப்போம், அதே போல் தான் இங்கே இருக்கிற ஒரு ஒரு பெட்ஸையும் ரொம்ப அழகாக பராமரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிற வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னா நம்ம வளர்க்குற பெட்ஸை வந்து யார் பார்த்துப்பான்ற கவலை, இங்கே வந்தால் கண்டிப்பாக அது எல்லாமே போயிடும். பிகாஸ் என்ன, இங்கே இருக்கிற ஒரு ஒரு பெட்ஸையும் சின்ன குழந்தை போல் அழகாக பராமரிக்கிறாங்க. எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக பெட் லவர்ஸ்க்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். பேப்பர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் புக்ஸ், மேக்சின், கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி பேப்பரை பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஈவெண்ட் சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்துட்டு இருக்குது. அந்த ஈவெண்ட் பேர் தான் பேப்பர் எக்ஸ் சவுத் இந்தியா. அங்கே தான் இப்போ நான் இருக்கிறேன். ஸோ என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உள்ளே இருக்குன்னு போய் பார்க்கலாம். இடம் பார்த்தீங்கன்னா த பேப்பர் அண்ட் பேப்பர் டைம்ஸ். ஸோ ஜென்ரலாகவே நம்ம நியூஸ் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் இந்த நியூஸ் பேப்பர் இஸ் சம்திங் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இந்த பேப்பரில் வெறும் பேப்பர் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் பற்றின நியூஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் கிடைக்குதான். அண்ட் மோர் ஓவர் 25th ஆஃப் எவ்ரி மந்த் நம்மளுக்கு வந்து இந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. மோர் தென் 700 மில்ஸ்க்கு வந்துட்டு இந்த பேப்பர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதான். அதுலேயும் சவுத் இந்தியாவில் மட்டும் 300 மில்ஸ்க்கு வந்துட்டு இந்த பேப்பர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ சீரியஸாகவே ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே வந்துட்டு ஒரு பேப்பருக்காக ஒரு ஒரு பிரத்யேகமான ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இப்போ என் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டோட ஆர்கனைசர் மிஸ்டர் அனில்குமார். ஸோ அவர்கிட்ட இந்த ஈவெண்ட் பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், ஸோ ஹவ் திஸ் பேப்பர் எக்ஸ் ஐடியா கேம் இன் டு பிக்சர் அண்ட் வாட் இஸ் தி ஆரிஜின்? தி ஐடியா இஸ் தட் லெட் த டெக்னாலஜி சப்ளையர்ஸ், லெட் தி எக்யூப்மெண்ட் சப்ளையர்ஸ் ஷோகேஸ் தியர் டெக்னாலஜி, ஷோகேஸ் தியர் எக்யூப்மெண்ட் அண்ட் தி அல்டிமேட் யூசர்ஸ் கேன் சீ ஃபார் தெம் செல்ஸ் தட் வாட் இஸ் தேர் டு ஆஃபர் அண்ட் சைமல்டேனியஸ்லி த்ரூ கான்ஃபரன்ஸ் ஷோகேஸிங் தி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ். And South India is one of the largest paper producers in the country. Yes. Almost 40% of paper is produced in South India. Okay. So we started about 8 years ago the Southern edition of paper. First two editions were held in Coimbatore. Okay. And this is the second edition in last time it was in Chennai. Okay. And again this is the second edition in Chennai. And we are happy with the response. Oh. India is growing every year on year kind basis. Thank this you. Will be a 3-day event as far as exhibition is concerned. Okay. And 2-day event for the conference. ஸோ டெய்லி நம்ம பேப்பர் படிப்போங்க, ஆனால் அந்த ஒவ்வொரு பேப்பரையும் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு பெரிய விஷயமா இருக்கும் போல். ஏன்னா ஒவ்வொரு பேப்பருக்கு பின்னாடியும் இவ்வளோ பெரிய மெஷினரிஸ் இருக்குது. ஸோ இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா பல்ப், அதாவது பேப்பர் தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கண்டென்ட்டே பல்ப் தான். ஸோ அந்த பல்பில் இருக்க ஃபைபரை செப்பரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெஷின் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா நிறையா பல்ப் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மெஷினாக. இந்த மாதிரி நிறையா பயங்கரமான மெஷின்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா வந்துட்டு பேப்பர் அப்படின்றது வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற விஷயம், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மெஷினரிஸ் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. பேப்பர் தயாரிக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேயும் இங்கே வச்சிருக்கிற மெஷின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது. மொத்தத்தில் இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.